இந்த மாதிரி குட்டி குட்டியான மைதா பிஸ்கட் சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து வர வீடியோஸ் பார்க்கறதுக்கு காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மைதா பிஸ்கட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் மைதா, கால் கப் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 சிட்டிகை உப்பு, எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது பிஸ்கட் ரொம்ப நாள் ஆனாலும் கிறிஸ்பினஸ் குறையாமல் அப்படியே இருக்கும், அதுக்காக தான் நெய் சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். லேசாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சாலே நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நீத்து விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஒரு விரலால் அழுத்தினாலே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு சேர்த்துட்டு மாவுக்கு மேலேயும் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இடையில மைதா மாவு தூவிட்டு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமான சைஸ்க்கு தேய்ச்சிக்கோங்க. மாவு ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க தேவையில்லை. இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கத்தியை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தனித்தனி பீஸாக பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ எண்ணெயில் எடுத்து பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மைதா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ ஒரு பீஸாக சேர்த்துக்கலாம். வாணலியில் இந்த மாதிரி ஒரு ஓரமாக சேர்த்திங்கன்னா எண்ணெய் கையில் தெறிக்காமல் இருக்கும். எல்லா பீசஸையும் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மைதா பிஸ்கட் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். அடுப்பு மிதமான தீலேயே இருக்கணும். அதிகமான தீல இருந்துச்சுன்னா வெளியில் சீக்கிரமாக செவந்துடும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் அடுப்பு சிம்மிலேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இடையில இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக செவந்து வரும். இந்த மாதிரி கலந்து விடாமல் இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்துடும், ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும். அதனால் இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக செவந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்தீங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் செவக்கணும், அதுக்கப்புறம் வெளியில் எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மைதா பிஸ்கட் அதிகமாக எண்ணெய் குடிக்காது, அதனால் பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். பிக்னஸாக இருக்கிறவங்க ஒன்று ஒன்றா சேர்க்கும்போது கையில் எண்ணெய் தெரிச்சிருமோன்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கரண்டியில் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்தாலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. எண்ணெயில் பொரியும் போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆனதும் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிஸ்கட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு, வெளியில் எடுத்துக்கலாம். மைதா பிஸ்கட் எல்லாமே கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. டேஸ்டியான இந்த மைதா பிஸ்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.